சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கீழப்பிடாவூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 32 மாணவ மாணவிகள் படித்தனர். தலைமை ஆசிரியர் ஜீவ சகாய முயற்சியை அடுத்து தற்போது மாணவர்களின் எண்ணிக்கை 70 உயர்ந்துள்ளது. இந்நிலையில் பள்ளிக்கு தேவையான டேபிள், சேர், கம்ப்யூட்டர் உள்ளிட்ட பொருட்களை வாங்க நிதியில்லை. இதையடுத்து தலைமை ஆசிரியர் ஜீவ சகாயம் மற்றும் ஊராட்சி தலைவர் செல்வி முருகன் ஆகியோர் கிராம மக்களிடம் சென்று பள்ளியின் நிதி நிலைமையை எடுத்துக் கூறி 120,000 ரூபாய் திரட்டினர். பள்ளிக்கு தேவையான பொருட்கள் வாங்கப்பட்டது. பள்ளி சீர்வரிசை பொருட்களை கிராம மக்கள் தலையில் சுமந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சியுடன் பள்ளிக்கு ஊர்வலமாக கொண்டு வந்தனர். பள்ளி சார்பில் சிறுவர் சிறுமியர் புத்தாடை அணிந்து மங்கள மேளம் முழங்க தடபுடல் வரவேற்பு அளித்தனர். பள்ளி வளாகத்தில் பாரம்பரிய உணவு திருவிழா நடந்தது. உரல், அம்மி, உலக்கை உள்ளிட்ட பாரம்பரிய பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. கிராமத்து பாட்டி வைத்திய முறைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. பள்ளி சீர்வரிசை திருவிழாவை கிராம மக்கள் ஒற்றுமையுடன் கொண்டாடி மகிழ்ந்த சம்பவம் பலரது கவனத்தை ஈர்த்தது.